பட்டர்ஃப்ளை தமிழ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பச்சை பயறு சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். பச்சை பயறு கொஞ்சம் எடுத்துக்கோங்க, அதை தனியாக வேக வச்சு வச்சுக்கோங்க. பீன்ஸ், கேரட், பொட்டேட்டோ எல்லாம் கட் பண்ணி அதை தனியாக வேக வச்சு வச்சுக்கோங்க. புளி தேவையான அளவு ஊற வச்சு எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு தாளிச்சுட்டு வெங்காயத்தை போட்டுக்கோங்க. என் ஃப்ரெண்டோட ரெசிபி, அவங்க அமிச்சதை உங்களுக்கு அப்படியே கொடுத்துட்டேன், அவங்க வயசுலேயே கேளுங்க. தக்காளி போட்டுக்காங்க. தக்காளி நல்லா வதங்கின பிறகு புளி தண்ணி கொஞ்சமா எடுத்துக்கணும். ஏன்னா தக்காளி போட்டதுனால புளி கொஞ்சம் அளவா எடுத்துட்டா போதும். இப்போ தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், புளி நல்லா கொதி வரட்டும். கொதி வந்த பிறகு நம்ம வேக வச்ச காய்கறியை போட்டுக்கணும். வேக வச்ச பச்சை பயிறு ரெண்டுத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி கலந்துட வேண்டியதான். புளி பச்சை வாசம் வரை போகணும். அந்த டைம்ல மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நல்லா கொதி வரட்டும். சாம்பார் தூளும் மிளகாத்தூளும் போட்டுக்கோங்க. கொதி வந்த பிறகு வேக வச்ச காய்கறியை சேர்த்துடலாம். இப்ப காய் பருப்பு எல்லாத்தையும் போட்டாச்சு, அது நல்லா கொதி வரட்டும். கொதி வந்த பிறகு கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு இறக்கி வச்சிருங்க. அவ்வளவுதான். உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் எல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துக்கோங்க.